ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குட்டி கட் சல்வார் கட்டிங் ஸ்டிச்சிங். வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குட்டி கட் சல்வார் வந்து நான் வந்து 2 மீட்டர்ஸ் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே வந்து 2 மீட்டர்ஸில் காட்டன் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணேன். ஃபோல்ட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ப்ளீட்ஸ் போடுவோம். ஸோ எப்போவுமே ப்ளீட்ஸ் போடுறக்கும்போது நீங்கள் கிளாத்தில் ப்ளீட்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்படி போடும்போது எனக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா நீட்டாக, நான் இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா ப்ளீட்ஸ் வந்து நல்லா நீட்டாக படிஞ்சாப்பில் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ப்ளீட்ஸ் போட்டேன்னா வந்து இப்படி தூக்குனாப்பில் இருக்குது, ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக வரதில்லை. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ப்ளீட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கிளாத்தில் வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. எந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வந்து நம்ம வந்து க்ளோஸ் சைடு, இந்த சைடு தான் ஓப்பனு. இனி வந்து நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ வந்து வேஸ்ட்டு வந்து 32 வேணும், ஹிப் வந்து 36, லென்த் வந்து 40. ஸோ இதில் வந்து 40 வந்து மேலே பெல்ட் பார்ட்டு வந்து 1.5 இன்ச்சஸில் எலாஸ்டிக் வைக்கிறேன். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 40 1.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 38.5 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோடய லென்த்து. நான் இந்த லென்த்து தான் வந்து இனி வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பேக் வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ அதனால் நான் 1 இன்ச்சுக்கு வந்து விட்டுட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனு உங்களுக்கு எவ்வளோ வந்து கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே வந்து 32 இன்ச்சஸ் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் 10 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 42 இன்ச்சஸில் இருக்குது. இங்கே வந்து நான் வந்து ப்ளீட்ஸ் போடுறதுக்கு 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீ வந்து நான் 38.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த லைன் எங்கே மார்க் பண்ணிக்கிறோமோ அதுலேருந்து லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 38.5 வந்து எனக்கு கரெக்டாக இதில் வந்து 38.5 இன்ச்சஸ் இருக்குது. அண்டு ஹெம்லைனோட லூஸ் வந்து 6.5 இன்ச்சஸ் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாட்டமோட லூஸ் வந்து எவ்வளோ வேணுமோ, ஆங்கிள்கிட்ட எவ்வளோ லூஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ராச் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ க்ராச் டெப்த்து வந்து இங்கே வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ க்ராச் டெப்த்து வந்து நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹிப்பு மெஷர்மெண்ட், ஹிப்புங்கிறது நம்ம பட்டோட சென்டர், இங்கே பட்டோட சென்டர்கிட்ட மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 36 வருது. க்ராச் டெப்த்து வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டை 4 டிவைட் பண்ணிக்கோங்க, 9 கிடைக்குது. இந்த 9 நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைட் வரும். ஸோ அது கூட வந்துட்டு நம்ம எப்படி லூஸ் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இதே 36 இன்ச்சை 10 டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.6 வருது. ஸோ ப்ளஸ் 3.6 வந்து ஆட் பண்ணி, ஸோ 12.6 வந்து க்ராஷ் டெப்த் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து 1/2 இன்ச் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன் பிடிப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு இங்கே வந்து 13 இன்ச்சஸ் இருக்குது. க்ராஷ் டெப்த் வந்து 13. அது கூட பெல்ட் பார்ட் வந்து 1.5 இன்ச்சஸ் வைக்கிறேன், எலாஸ்டிக் 1.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். அந்த எலாஸ்டிக் மைனஸ் பண்ணிவிட்டு அப்போ எனக்கு வந்து 11.5 தான் க்ராஷ் டெப்த்து. ஸோ நீங்கள் இதே மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து அந்த க்ராச் கிட்ட வந்து நமக்கு எந்த பிடித்தம் இருக்கா, நம்ம மேக்ஸிமம் சில டைம் பேண்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி கால் கொஞ்சம் நம்ம விரித்து வச்சா எக்ஸ்டெண்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டிச் போயிடும். ஸோ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து இங்கே அந்த க்ராச் டெப்த் வந்து 11.5 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ க்ராச் டெப்த் வந்து 11.5 மார்க் பண்ணியாச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து எலாஸ்டிக் வைக்கும்போது எனக்கு 13 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துடுது. அண்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் லூஸோட இது பாருங்கள், நம்ம கர்வ் வரையணும், க்ராச் கர்வ் வரையணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, 36 20 டிவைட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹிப் இப்போ 40, 40 20 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே வந்து 1.8 கிடைக்குது. நான் ரவுண்டாக 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூஸ் வந்து இந்த இடத்துல இந்த வந்து க்ராச்சோட கர்வ் வரையிறதுக்கு நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 inch நான் எடுக்கிறேன் கர்வ் வரையிருக்கு. இதே வந்து உங்களுக்கு கிராச்சோட இது வந்து இன்னும் கொஞ்சம் 2.5 or 3 inches இருந்தால் நீங்கள் 1.5 inches எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் மாறிக்கிறேன். இப்போ கிராச்சோட டெப்த்து நம்ம இது கிடச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த கிராச்சோட டெப்த்துக்கு எடுத்துருந்து இந்த ஹெம் நம்ம வந்து பாட்டம் ஆங்கிள் கிட்ட லூஸ் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம நீங்கள் டேப் வச்சு இப்படியே ஸ்ட்ரைட்டாக வர நீங்கள் ட்ரா பண்ணுறனாலும் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரூலர் வச்சு நம்ம வந்து இப்படி வந்து கர்வாக கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல அப்படியே வந்து கர்வாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இது கர்வ் லைன் வந்து ட்ரா மாதிரி இது வந்து 6 வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டு. இது கூட நான் வந்து 1 inch வந்து லூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 inch லூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒன் இன்ச் லூஸை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. 1 inch வந்து சீம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிடலாம். வந்து இனி நம்ம வந்து க்ராஸ் கிட்டே இனி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ராஸ் இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சைடு க்ராச்சும் வந்து க்ராச் ஃப்ரண்ட் க்ராச்சும் பேக் க்ராச்சும் நம்ம வந்து 1/2 inch சீம் இதில் வந்துட்டு இப்படியே ஜாயின் பண்ணிங்க. இது ரெண்டுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். க்ராச் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டு சைடுமே க்ராஸ் செய்யுது. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளீட்ஸ் போடுறோம். ஸோ ப்ளீட்ஸ் போடுறது வந்து இங்கே 4 inches மார்க் பண்ணிக்கோங்க. 2 sides சென்டர்லேருந்து 4 inches மார்க் பண்ணிக்கோங்க. 4 inches மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீட் வந்து டிஸ்டன்ஸ் ப்ளீட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 3 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து 3 inches இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 3 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட எண்டு எங்கே வர வரைக்கும் அது வரைக்கும் 3 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு two sides நம்ம வந்து 3 inches மார்க் பண்ணிக்கலாம். 3 inches மார்க் பண்ணிவிட்டு நீ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ப்ளீட்ஸ் போடுறோம். ஸோ ப்ளீட்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த இதுலேருந்து நம்ம இங்கே வந்து கொண்டு வரோம், செகண்ட் லைனுக்கு கொண்டு வரோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் லைன்லேருந்து 3rd line நம்ம வந்து இப்படியே கொண்டு வந்துக்கலாம். 3rd line கொண்டு வந்துக்கலாம். அண்ட் அந்த 3rd line இப்படியே 4th line கொண்டு வந்துருக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணோம். இது 3 மார்க் பண்ண இது வந்து 3 ப்ளீட்ஸ் இருந்துச்சு. நீ லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கிருந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 4 ப்ளீட்ஸு இப்படி தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ். நம்ம வந்து சாரி ப்ளீட்ஸ் எப்படி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து கரெக்டாக டிஸ்டன்ஸ் இதாக மேட்ச் பண்ணுற கொண்டு தான் நம்ம அந்த 3 inches கேப் வந்து விட்டுருக்கோம். ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். இது பின் பண்ணிவிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து 3rd point கொண்டு வந்துக்கோங்க. 3rd point கொண்டு வந்து அண்ட் 3rd லேருந்து நம்ம 4th கொண்டு வந்துக்கலாம். இதை கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இதுலேருந்து மறுபடியும் நம்ம இந்த 4 inches எடுத்துருக்கலாம். இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே கொண்டு வந்து வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 sidesமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம்.
ப்ளீட்ஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணியாச்சு, 3 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், 2 சைட்லுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் பார்ட் வைக்கணும். ஸோ பெல்ட் பார்ட் நான் சுற்றி மெஷர் பண்ணதில் எனக்கு வந்து 47 இன்ச்சஸ் வருது. இங்கே வந்து நான் வந்து கிளாத் வந்து 48.5 இன்ச்சஸ்னால் வந்து நான் வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய பெல்ட்டோட எலாஸ்டிக்கோட வித்து வந்து 1.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ நான் கிளாத்தோட வித்து வந்து 6 இன்ச்சஸ் கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு வேணும். அதே மாதிரி இங்கே வந்து 1/2 இன்ச் போயிடும். ஸோ நான் வந்து இந்த 6 இன்ச்சஸில் வந்து கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம இது வந்து இனி கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடில் வந்து சென்டர் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரைட் சைட்லேருந்து இப்படி வச்சு நம்ம சுற்றியுமே இந்த கிளாத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ப்ளீட்ஸ் வந்து நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் உங்களோட சுற்றளவு, ஹிப்போட சுற்றளவு எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டு, வேஸ்டோட சுற்றளவு எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டு, அந்த அப்புறம் உங்களோட எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதில் டபுளாக எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம இதை வந்து இப்படி வந்து இப்படி தான் அட்டாச் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சென்டர்லேருந்து இப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா, ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த சென்டர்லேயே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து எலாஸ்டிக் வைக்கிறோம். ஸோ பெல்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கேன்வாஸ் வச்சுட்டு பேக்கில் மட்டும்தான் எலாஸ்டிக் வைக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். எலாஸ்டிக் உங்களோட வித் எவ்வளவோ அதே மெஷர்மெண்ட்டில் கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. இங்கே கேன்வாஸ் வந்து நான் வந்து 18 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். ஹிப் சைஸ் வந்து 36, அதோட பாதி வந்து 18, 18 இன்ச்சஸ்ஸு. ஸோ கேன்வாஸ் வந்து 18 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அண்ட் பேக்கில் அதே மாதிரி 18 இன்ச்சஸ் வரும். இதோட வந்து 36 இன்னொன்று பாதி வந்து 18. ஸோ நான் எலாஸ்டிக் வந்து அதோட 1/4 பாகம் எடுத்திருக்கேன். 1/4 பாகம் வந்து 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச் நான் வந்து ஆட் பண்ணிக்கேன். 14 இன்ச்சஸில் வந்து எலாஸ்டிக் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஹிப்போட சைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துட்டு அதோட கேன்வாஸ் எடுத்துட்டு மீதி பாதியில் வந்து 1/4 பாகம் எலாஸ்டிக் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட எலாஸ்டிக் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. எலாஸ்டிக்கு நல்லா ஜாயின் பண்ணி நம்ம இதை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் நல்லா பர்ஃபெக்டாக வந்து பேக்கில் வந்து எலாஸ்டிக் ஆகும். ஸோ இந்த இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பெல்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேன்வாஸ் இப்படி வரும், பேக்கில் வந்து எலாஸ்டிக் வரும். இதை அட்டாச் பண்ணக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு எலாஸ்டிக் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பெல்ட் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பெல்ட் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் கீழே வந்து வேறு பீஸ் கொடுத்து கேன்வாஸ் வச்சு இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். 2 சைட்ஸுமே ஜாயின் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து நமக்கு வந்து சல்வார் வந்து கம்ப்ளீட் ஆகியாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி கிடைக்கும். அண்ட் அதேமாதிரி க்ராஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லூஸ் இருக்குது, வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம குட்டி கட் சல்வாரும் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ நான் இது வந்து ஹிப் சைஸ் வந்து 36 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் தான் வந்து இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிப் சைஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ராஸ் டெப்த்து அதேமாதிரி எலாஸ்டிக் வைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் பார்த்தேன்னா ஹிப் சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து 36 வேணும். ஆக்சுவலாக வேஸ்ட் வந்து 32 அண்ட் ஹிப்பு வந்து 36. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இங்கே வந்து 32 பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிப்பு வந்து 36, இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ என்ன வந்து நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.